இசைவாணியும் அண்ணாச்சியும் ஒரு சில விஷயங்கள நல்லவங்களா இருக்காங்க, ஒரு சில விஷயங்கள டேஞ்சரா இருக்காங்க. யார் இதுல உண்மையாவே நல்லவங்க, யார் கெட்டவங்க? அபிநயக்கும் நிரூபுக்கும் நடந்த சண்டை இன்னைக்கு தேவையான அணியா இல்ல தேவையில்லாத அணியா, அதெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ராஜு, பிரியங்கா, பாவனி இவங்க மூணு பேரும் இந்த ஹவுஸ் மேட்ச்சை வேற லெவல ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அக்ஷரா அண்ட் தாமரை நம்ம நினைச்சதோட டேஞ்சரஸான பிளேயரா தான் இருக்காங்க. அது ஏன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வித் சம் ஸ்பெஷல் அவார்ட்ஸோட. இது பிக் பாஸ் சீசன் 5 ரிவ்யூ 38வது நாள். நான் உங்க விஜய் டாமினிக். ஸோ இசைவாணி அதுக்கப்புறம் அண்ணாச்சி ரெண்டு பேரும் ஒரு சில விஷயங்கள நல்லவங்களா இருக்காங்க, ஒரு சில விஷயங்களை கெட்டவங்களா இருக்காங்க சொன்னோம். ஸோ ஃபஸ்ட் இசைவாணியை பார்த்துருவோம். ஸோ இசைவாணிக்கு வந்து அந்த நெருப்பு பவர் வந்ததுலேருந்தே நம்மளாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் நல்லவங்களா இருந்தாங்க, நெருப்பு பவர் வந்தாலும் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னோம். பட் அந்த பவர் போனதுக்கப்புறம் திரும்ப ஊமையாகவே மாறிட்டாங்க, அதிகம் பேச மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் வந்தாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறாங்க, சர்க்காசம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இசைவாணியை பற்றி இருந்தது. பட் இன்னைக்கு தான் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு இசைவாணியை வான் பண்ணி விட்டுருவாரு. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருக்கு கேப்டன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கு. அதாவது நீங்க வந்து நீங்க தான் சர்வரா இருக்கணும் இந்த வீட்டில், ஆனா நீங்க அதை பண்ணா பண்றீங்க ஒழுங்கா. இன்னொரு தடவை இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருந்து கேப்டன்ஷிப்பை பிடிங்கிடுவோம், உங்களுக்கு வந்து ஈஸியா கேப்டன்ஷிப் வந்துருச்சு அப்படின்றதுனால நீங்க வந்து இப்பெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கிட்டத்தட்ட இது மூணாவது தடவையா இசைவாணியை கூப்பிட்டு ஒரு பவர்ல இருக்கும்போது திட்டி அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இசைவாணி மைண்ட்ல எவ்வளவு பிக்ஸா இருக்கு, எவ்வளவு ஒரு கடுப்பான ஒரு விஷயம் பாத்துங்க. ஏன்னா இவங்க தான் லீடர், இவங்க சொல்றதை அவங்க கேட்கல, ஹவுஸ் மேட்ஸ் கேட்கல அப்படின்றப்ப அது ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம் தான். அது சர்வாதிகாரமாகவும் இருக்கட்டும், ஆனால் நார்மலான ஒரு ஆட்சியாகவும் இருக்கட்டும், எப்படியா இருந்தாலுமே இவங்க சொல்றதை கேட்கல அப்படின்றதே ஒரு கடுப்பான விஷயம். ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் வெளியில் வந்து நடக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் டீம் அதுக்கப்புறம் கிளீனிங் டீம்லாம் அதுமாதிரி ஒழுங்காக வேலை பார்க்கலாம், நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல ஹார்ஷாக பேசுகிற மாதிரி நமக்கு தெரியும், என்ன இசைவாணி தேவையில்லாத ஒரு ஆட்டிடியூட் காட்டுறீங்க அப்படின்னு. பட் அவங்க என்ன சொல்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் பிக் பாஸ்ட் திட்டு வாங்குறேன் அப்படின்றாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இசைவாணி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இல்லையா. அதாவது டாஸ்க் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, டாஸ்க் நடக்கும்போது வந்து அதை பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. ஸோ டாஸ்க்ன்றது பசர் பெல் அடித்ததுக்கு அப்புறம் தான். ஸோ பசர் பெல்லுக்கு முன்னாடி வந்து இசைவாணி சர்வ் பண்ணணும். ஸோ டாஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ்வலாக அவங்களே வந்து ஓனாக சர்வ் பண்ணிட்டா போதுன்ற மாதிரியான ஒரு பேச்சை இசைவாணி வந்து உள்ளேயும் சொன்னாங்க வெளியிலையும் சொன்னாங்க. பட் இன்னைக்கு டாஸ்க் நடக்கும்போது ஐக்கிய பெரிய ஒரு ஆம்லெட் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது டாஸ்க் இப்போ வந்து ஆம்லெட் கிடையாதுன்னுவாங்க. அதுக்கப்புறமா நிரூப் வந்து டீ கேட்கும்போது இது டாஸ்க் இப்போ கிடையாதுன்றவாங்க. ஸோ இங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சாக இருக்குது இசைவாணி. ஸோ இது வந்து முதல் பிளாக்மா இருக்கா இருக்கா. அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கேஜஸ் அப்படின்றது அவங்களுக்கும் அண்ணாச்சிக்கும் இப்போ வரையும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ரெண்டாவது வாரத்திலிருந்து இன்னைக்கு வந்து நடக்கிற அந்த பொம்மை டாஸ்க்கில் இசைவாணி என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாச்சியோட பொம்மை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு கேம்கான ஸ்ட்ராட்டஜி தான், சுத்தமான கேம்கான ஸ்ட்ராட்டஜி தான். இது பேக்கேஜாக இந்த இடத்துல மாறவே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறார் அண்ணாச்சி வந்து, ஓகே நம்ம போகணும்னு சொன்னதுக்கப்புறம் அண்ணாச்சி இந்த கேம் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா அண்ணாச்சி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் தெரியுமா, அதாவது நான் அவுட் ஆனது காரணம் வந்து இசைவாணி தான், அவங்கனே முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கான விஷயங்களை இசைவாணி ஏற்றுக்கலையோ அப்படின்ற மாதிரி, நான் நினச்சா அவங்கள வந்து நேரிலே குத்திட்டு போயிடுவேன், நான் வந்து உங்களை முதுகில் குத்தலை, எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிற ஒப்பீனியன், அந்த பிக் பாஸ் கொடுத்த ரூலே தான் அந்த ஒப்பீனியனை நம்ம இசை வந்து பிரேக் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பார்க்கும்போது இசைவாணி வந்து நல்லவங்களாக இருக்காங்களா இல்லை கெட்டவங்களாக இருக்காங்களா, ஒரு சில விஷயங்கள் அதாவது அந்த கேப்டன்சி பர்சனல் அப்படின்னு எடுக்கும்போது நல்லவங்களாக இருக்காங்க, ஒரு சில பேக்கேஜஸ் இல்லைனா பர்சனல் எடுக்கும்போது அவங்க அவங்க கோளார காமிக்கிறாங்க தெரியுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி, ஸோ அவரை பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரியெல்லாம் பேசுகிற மாதிரியெல்லாம் தோணும், நீங்கள் அப்படி விளாடுங்க, நீங்கள் எப்படி விளாடுங்க, நீ பண்ணுற பாயிண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல தவறாக தெரியுதுன்னு சொல்லி கரெக்டாக விளாட்ற மாதிரி இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பொம்மையை இசைவாணி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க, அந்த கேமை வந்து இமான நினச்சி தான் முடிச்சு வைக்கிறாரு. ஒரு பெரிய மனுஷனா ஓகே இந்த கேமை முடிச்சு வைப்பான், அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த இடத்துல பெரிய மனுஷனாக தெரிஞ்சவர் அடுத்தடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நம்ம இசைவாணி வந்து ஐக்கிய பெரிய ஆம்லேட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்போ தாமரை வந்து நீ போய் கேளு, அப்போ ஒன்று பேசுகிறா இப்போ ஒன்று பேசுகிறா என்னென்னு போய் கேளுன்னு சொல்லி தாமரை ஏற்றி விட்றாரு. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கான கான்வர்சேஷன் இருக்குல்ல. ஸோ நம்ம அண்ணாச்சி வந்து பிளாஸ்மா டிவிக்கு முன்னாடி போய் சொல்கிறப்ப ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு அண்ணாச்சிக்கும் பிடிச்சிக்காது, அதனால தான் நீ நீ பண்ண நீ அதை சொல்லு அப்படின்றப்ப அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, என் பாயிண்ட்டை நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி இசை பேசுகிறாங்க. ஓகே இது ஒரு கரெக்டான விஷயம் தான் அப்படின்றப்ப ராஜ் சொல்கிறாரு, அது என்னோட ஐடியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாதுன்னு இசைவாணி இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ இசைவாணியோட தாட்டை எப்படி ராஜ் பேசக்கூடாதோ, ராஜ் எதை அதை யோசிக்கணும் யோசிக்கக்கூடாதுன்றது இசைவாணியும் பேசக்கூடாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அண்ணாச்சியும் சரி இசையும் சரி அவங்கவுங்களோட பர்சனல்னு எடுத்துக்கும் போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக தான் இருக்காங்க. பட் கேம்னு வர்றப்ப நிறைய விஷயங்கள் அவங்களோட ஆட்டிடியூட்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம் நிரூபுக்கும் அபிநயக்கும் நடந்த சண்டை தேவையான அணியாக தேவையில்லாத அணியா அப்படின்ற ஒரு பிரச்சனை தான். ஸோ காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா அபிநய் அப்படின்ற பொம்மையை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எடுத்து வச்சிருக்காங்க.
ஸோ அபிநய் வந்து உள்ளே போயிட்டா வந்து அடுத்தால் சேவாயிடுவாங்கன்ற ஒரு பட்சம் இருக்கும். ஸோ அதனால என்ன நடக்குதுன்னா காலையிலே நிரூபுக்கும் அபிநய்க்கும் சும்மா காலையில ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா அண்ணாச்சியும் நிரூபும் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் ஆகுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இசையும் அபிநயும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இசை வெயிட் பண்ணாதான் அண்ணாச்சி எலிமினேட் ஆவார் அப்படின்ற பட்சத்தில் நிரூப் கையில் யார் பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிநய் பேர் இருக்கு. சரி ஓகே நான் போக மாட்டேன் சொல்றதுக்கு அந்த இடத்துல கிளாஷ் ஆகுது. ஓகே நேத்தானே சண்டை போட்டா நீ சண்டை போட்டுக்க வேணாம் அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு வந்து உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டு திரும்ப வெளில வந்ததுக்கு அப்புறமா என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கு தெரியுமா, இசைவாணி போய் இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ பிரியங்கா சொல்ற ஒரு பாயிண்ட்டுமே இந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்கும். ஸோ மற்றவங்க வந்து போய் பேசும்போது எந்த கேள்வியும் கேட்காம இசைவாணி போய் பேசும்போது ஒரு கேள்வியை கேட்டால் கண்டிப்பாக இரிட்டேட்டாக தான் இருக்கும். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜு கேட்கிறாரு, என்ன நீ எப்படி கைப்பாவைன்னு சொல்கிற எனக்கு டீட்டெயில் கொடு அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல நிரூப் வந்து தேவையில்லாத கைப்பாவை நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டது தேவையில்லாத விஷயம் தான். காரணம் என்னன்னா இசைவாணி வந்து ராஜுவதன் கைப்பாவன் சொல்லுவாங்க தவிர அந்த இடத்துல நிரூப சொல்லலை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பப்பட்டுன்னு சொல்கிறப்ப கைப்பாவைன்னு சொல்கிறப்ப அப்போ வந்து நீ மாதிரி அபிநய்க்கு கைப்பாவையாக இருந்தியா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நிரூப் ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த இடத்துல சண்டை வருது. அப்போ நிரூப் வந்து தெரிஞ்சு விட்றாரா தெரியாமல் விட்றாரா தெரியல, ஒரு வார்த்தை வராடி நீ மூடிடுறா அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அபிநயக்கும் வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரூபோட அபிநய கொஞ்சம் எல்டர் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து நீ என்ன மூடிட்டுருன்னு சொல்கிற, நீ இந்த வாயெல்லாம் என்ட்ட விடாத அப்படின்னு சொல்லி அபிநய ஒரு பக்கமும் நிரூப் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏவாய் எங்கே வேணால் விடுவேன்றாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒப்பீனியன் படி ஏன் வாயின் அங்கே வேணால் விடுவேன்றதும் கரெக்ட் தான், நீ ஏங்கிட்ட வாய விடாத என்னை பற்றி பேசுன்றதும் கரெக்ட் தான். பட் இது சம்மந்தமே இல்லாத ஒரு ஆணி ஓகே இது மாதிரிலாம் பண்ணி பண்ணி தான் வீட்டுக்குள்ளே இவங்க இருக்கிறத ஐகான் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தெரியுது. பட் அபிநய் எங்கெங்கெல்லாம் பேசணுமோ எங்கெங்கெல்லாம் சண்டை பண்ணுமோ அங்கெல்லாம் போடாமல் ஸோ அன்வான்டான ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த இடத்துல நிரூப் கேட்குற கேள்விகளாம் அபிநய் கிட்ட பதில் இருந்தாலுமே அவர் கரெக்டாக சொல்லவும் தெரியல சொல்லவும் தயாராக இல்லை. ஸோ சண்டை வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாமரைட்ட என்ன சொல்லுவார், சண்டைனா கடைசியாக நிற்கிற ஆள் நானாக தான் இருப்பேன்றாரு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரே சண்டை எடுக்கிற மாதிரிலாம் பேசுவார், அன்வான்டான ஒரு ஸ்பீச்சாக தான் இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தேவையில்லாதானியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதாவது ராஜு பிரியங்கா பாவனி இவங்க மூணு பேர் ஹவுஸ் மேட்ஸ் வந்து எந்த அளவு ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் கொடுத்தாங்க, இந்த டாஸ்கோட வெர்ஷன் 2.2 அப்படின்னு சொல்லி. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு பொம்மை எடுத்து அதில் யார் பேர் இருக்கோ அவங்க வந்து இந்த கேம் வந்து செல்ஃபாக விளாட்றாங்களா இல்லை வந்து கைப்பாவை இன்னொருத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி விளாட்றாங்களா அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கேமாக இருக்குது. ஸோ இதில் ராஜு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களும் அனலைஸ் பண்ணி கரெக்டாக சொன்னார். அதில் அக்ஷராவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷரா வந்து மற்றவங்களை பலி கொடுக்கக்கூடிய ஒரு பொம்மை தான், ஸ்மார்ட்டான பொம்மை. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் ஜெயிக்கணும்னா யார் தோக்கணுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க, தான் ஜெயிக்கணும் அப்படின்னா தான் டீமில் யார் வரணும்னு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க சொல்லி அக்ஷரா பற்றின இருக்கிசிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பிரியங்கா ஒரு சில இடங்களை விட்டு கொடுக்காம பேசினார் அதுவாக இருக்கட்டும், ஸோ இசைவாணியாக இருக்கட்டும், தாமரை என்னை சொன்னதெல்லாம் வேற லெவல், தாமரை வந்து ஒரு நல்ல பொம்மை நினச்சி தனால் வச்சிருந்தோம் பட் தாமரை வந்து ஒரு அனபல் மாதிரியான பொம்மை அப்படின்னு சொல்லி தாமரையோட ஒரு சில ஃபேஸை வந்து இந்த இடத்துல வந்து ராஜு உரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா வர பிரியங்கா. ஸோ பிரியங்கா வந்து எல்லாரை பற்றியும் கரெக்டாக சொல்லிட்டு ராஜுவை பற்றி ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க, ராஜு நல்ல பொம்மை தான் ஆனால் சேஃப் கேம் விளாட்ற பொம்மை, இது சேஃப் கேம் தான் இப்போ வரையும் விளாண்டுட்டு இருக்கு, ஸோ அது பச்சையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அக்ஷரா. ஸோ அக்ஷரா வந்து நல்லா விளாட்ற ஒரு பொம்மையாக இருந்தாலுமே அக்ஷரா வந்து கிட்டத்தட்ட அவங்களும் கைப்பாவையாக தான் இருக்காங்க, அது மற்றவங்களும் யூஸ் பண்ணுறாங்க அவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல பிரியங்கா அவங்களோட ஒப்பீனியனை டாராக வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிரூபுக்கு கொடுக்கப்படுற ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ நிரூப் வந்து அப்பப்போ நல்லவனாக மாறுவான் கெட்டவனாக மாறுவான் ஆனால் வந்து நான் அவனை தான் சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்காம ராஜு அதுக்கப்புறமா அக்ஷரா இவங்களை பற்றின பிரியங்காவோட ஒப்பீனியன் கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா வர பாவனி. ஸோ பாவனி உங்களுக்கு எவ்வளோ ஒரு அப்சர்வேஷன் இருக்கா அப்படின்றதே நமக்கு இன்னை தான் தெரிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷரா உண்மையாகவே சுயமாக விளாடக்கூடிய ஒரு பொம்மை கிடையாது. ஸோ அக்ஷரா வரும் ரெண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அவங்க கம்ஃபர்ட்டாகவும் அவங்களுக்கு இவங்க கம்ஃபர்ட்டாகவும் இருக்காங்க. இது ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர். அதை தாண்டி ராஜு ஒரு டீம் கேம் விளாடக்கூடிய ஒரு பர்சன். லைக் பார்த்தீங்க அப்படின்னா சிபி, அதுக்கப்புறம் அண்ணாச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிரூப்னு சொல்லிட்டு ஐக்கி பெரிய, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அக்ஷரான்னு சொல்லி அவங்களோட எப்பயுமே ஒரு டீம் அப்பாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாவனி இந்த இடத்துல வேற லெவலில் ஒரு பிளாஸ்டாக ஒன்று சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் கரெக்டாக பேசிட்டு கடைசியில் வந்து அபிநய் பற்றி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ அபிநய் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அவரெல்லாம் பண்ண மாட்டார், அவரே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும் அப்படி. ஸோ அவர் தான் இந்த வீட்டில் பப்பட்டா மாறுறாரு நம்ம நினைக்கிற அளவுலாம் அவர் பில்டப் இல்லைன்னு சொல்லி பாவனி இந்த இடத்துல முடிச்சிடறாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து இன்னைக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போனாங்க பார்த்தீங்களா, இசைக்கு நீ கேப்டனாரு யாராக வேணாரு பட் உன்னோட ஒப்பீனியனை ஸ்ட்ராங்காக தெளிவாக பணிவோட சொல்லு, ஸோ நீ ஹம்புளாக லவ்வோட சொல்லி நீ ஆட்டிடியூட் காட்டாதுன்னு சொல்லி பிரியங்கா ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இது மூலமாக என்ன தெரிஞ்சுது அப்படின்னா நிரூப் சிபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷரா அதுக்கப்புறம் வருண் இவங்கள பற்றின ஒப்பீனியன் இவங்களாம் எப்படி கேம் விளாட்றாங்க, தாமரை ஸோ தாமரை வந்து எப்படியெல்லாம் அந்த வீட்டில் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு தெளிவாக எடுத்து வச்சுட்டாங்க இத்தனை பேருக்கு முன்னாடி அப்படின்றதா கரெக்டான விஷயம். அதிலே நிரூப்லாம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பார் பிரியங்காவை பற்றி, அபிஷேக்ன்ற ஒருத்தன் இருக்கிற வரையும் பிரியங்கா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்தா ஆனால் இப்போ வந்து கரெக்டாக விளாட்றான்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து வச்சிட்டாங்க. ஓகே ஹவுஸ்மேட்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கப்பா அப்படிங்கிற பாயிண்ட் தான். ஸோ அதுக்கப்புறமா அக்ஷரா அண்ட் தாமரை இவங்களோட ரியல் விஷயங்கள்லாம் வெளியில் வருது அப்படின்னு சொன்ன தெரியுமா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வந்து அக்ஷரா. ஸோ சிபி வந்து இன்னைக்கு உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு யார்ட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சிக்கிட்டே நிரூபிக்கிட்டே. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து அக்ஷரா என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படிதான் லாடுவேன் எல்லாம் சொன்னாங்களாம். ஆனால் நேற்று வந்து இப்படி பண்ணதுக்கு வந்து இவங்க அழுகிறாங்க அப்படின்னா, இது என்ன, இதை தான் நான் போய் பேசினேன், எனக்கும் அக்ஷராவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அக்ஷரா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இதில் ரெண்டு விஷயம் ஒன்று யோசிக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி வந்து நேற்று நடந்ததுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், இல்லைனா அக்ஷரா அப்படி இருந்தால் நேற்று இப்படி மாற்றி பேசுகிறான்னு சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா சிபிக்கு வந்து ஏதோ ஒரு இடங்களில் மனம் வந்து கொஞ்சம் குறுகுறுன்னு இருக்கிறனால இந்த இடங்களில் அவர் நல்லவராக ஃப்ரேம் பண்ணுறதுக்காக பேசணும். இது மாதிரியான ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நடந்த வெர்ஷன் 2.0 கேமில் பார்த்தீங்கன்னா அக்ஷரா பற்றி எல்லாருமே சொன்ன விஷயம், அக்ஷரா வந்து ஒரு விஷமான பிளேயர், சுய புத்தி உள்ள பிளேயர் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதிராளி எப்படி காலி பண்ணணும்னு தெரியும், தன்னோட டீம் வந்து ஸ்ட்ராங்காக மாத்திரக்கு யார் யார் வைக்கணும் தெரியும், ஸ்ட்ராங்கு வீக்குன்ற கண்டஸ்டன்ட் பிரிக்கிறாங்க, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வருடான டீமை போடுறாங்கன்னு சொல்லி அக்ஷரா பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்ல சொல்ல, ஓகே அக்ஷரா வந்து நம்ம நினைச்ச மாதிரி ஒரு இன்னோசென்ட் ஒரு டால்லாம் கிடையாது, இவங்க ஒரு டேஞ்சரஸான டால் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா தாமரை. ஸோ தாமரையை நம்ம எவ்வளோ நாள் இன்னோசென்ட்னு நினைக்கிறோம், இன்றைக்கி இவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப ஒரு கிரிஞ்சாகவே இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசை வந்து கடைசியாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது இசை முன்னாடி போயிடுவாங்க, அவங்களால வந்து தாமரை பின்னாடி வந்துடுவாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா தாமரை லாஸ்ட் ஆகிறதுனால வெளியில் போகிறது இசை தான். ஸோ இசையை அதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஆனால் தாமரை டக்குன்னு போய் இசையை அடிச்சு போடுவாங்க. ஸோ இதுக்கு அடிக்கிறீங்க அப்படிங்கிட்ட எதுக்கு பிள்ளை அப்படி பண்ண, நீயா வந்து என்னை தட்டி விட்டங்க போது நம்மளுக்கு ஒரே எரிச்சல் வருது, என்ன கேமில் போய் கடைசியாக வந்துட்டு அதுக்கு போய் அடிக்கிறீங்க லூஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி இசை தாமரை மேலே என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும். ரெண்டாவது விஷயம், தாமரை வந்து கைப்பாவையாக இருக்கா அனபெல்லாக இருக்கா எல்லாரையும் பலி கொடுக்குறா, ஸோ எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே சொல்லும்போது அதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையெல்லாம், ஒப்பீனியன்றது ஏற்றுக்கிற ஏற்றுக்காத உங்களோட விஷயம், பட் ஒப்பீனியன்றது அவங்க சொல்கிறது அவங்க விஷயன்ற மாதிரி இருந்தது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரூப்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ வந்து என்னை பார்த்து எப்படி கேள்வி கேட்க போச்சு, நான் வந்து ஓடுவேன் ஓடாமல் இருப்பேன், ஏதோ ஒரு திறமையை யூஸ் பண்ணி நான் ஓடுவேன், நீ எப்படி என்னை கேட்க போச்சுன்றாங்க. ஸோ நிரூப் என்ன கேட்டிருக்காருன்னா, அக்கா நீ ஓடிவே மாட்டியா அப்படின்றப்ப அங்கே தான் அதை கேட்டு சண்டை போடணுமே தவிர இந்த இடத்துல இந்த ஒரு சண்டை அன்வான்ட். காரணம் என்னன்னா, ராஜு ஒரு கேள்வி கேட்டுட்டாரு, நீ வந்து உனக்கு ஒரு நாலு பேர் கூட தானே நீ டீம் போட்ட, என் கூட டீம் போட்டியா, நீ என்கிட்ட வந்து கேட்டியா அப்படின்னு கேட்குறப்ப தான் நீ வந்து என்கிட்ட கேட்கலன்னு சொல்லி இந்த பிரச்சனையை கரெக்டாக தாமரை வந்து ஒரு வார்த்தையை எப்படி மேனிபுலேட் பண்ணி எஸ்கேப் ஆகணும்னு தெரியுதோ அப்படின்ற மாதிரியே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இன்னைக்கு ஓவரால் எபிசோடு பார்க்கும்போது தான் தெரியுது, ஓகே இது மாதிரியான டாஸ்க்கள் கொடுக்கும்போது தான் வருண் அக்ஷரா சிபி அதுக்கப்புறமா இசைவாணி அண்ணாச்சி ராஜு அபிநய்லாம் சொல்கிறார் இது மாதிரி நிரூப் வந்து தனால் காணாமல் போனோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அபிநய் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாவனி இது மாதிரி நிறைய பேர் முக்கியமாக வந்து தாமரை. ஸோ இவ்வளோ பேரோட உண்மை முகங்கள் தெரியறதுக்கு இது மாதிரியான டாஸ்க்கள் தான் வந்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு ஓவரால் எபிசோட் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு அவார்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அவார்டு யாருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் அந்த அவார்டு. பாஸ் அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் பாஸ் இவருக்கு எதுக்குடா அந்த அவார்டு, எதுக்குடா இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை வேணால் பாஸ் நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோன்ற மாதிரி இருக்கலாம், பட் இதை ஒரு பக்கம் இன்டெப்த்தாக எடுத்து பார்த்தா பாஸ் நம்ம மோட்டிவேட்டும் பண்ணுறோம் டிமோட்டிவேட்டும் பண்ணுறோம், நம்ம ஒரு பக்கம் நல்லா விளாடுன்னு ஏற்றி விட்றோம், இன்னொரு பக்கம் நீ அவனை போய் கேள்வி கேளுன்னு சொல்லி ஏற்றி விட்றோன்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் அண்ணாச்சிட்ட அவர் கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால அவருக்கு இந்த அவார்டு. ரெண்டாவது அவார்டு வந்து இவருக்கு தான். எதுக்கு இவருக்கு இந்த அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிநய இத்தனை நாள் காணாமல் போயிட்டான்னு சொல்லி கமல் சார் கூப்பிட்டு வான் பண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எவிக்ஷனில் கூப்பிட்டு வான் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் கூப்பிட்டு அபிநயை காணும் சொல்லி, அதுக்கப்புறம் என்னை பொம்மை டாஸ்க்லேயும் காணும் சொல்லி இவ்வளோ பேர் காணும் காணும் சொல்கிறப்ப, ஏ நீ எப்படி என் வாய் விட போச்சுன்னு சொல்லி அபிநய எனக்கு வெளில வந்துட்டார். அதனால இந்த டைலாக் எடுத்து சிங் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன், யாராவே நான் உயிரோடு இருக்கும்போது என்னை புதைச்சதே அப்படி சொல்லிட்டு ஒரு டைலாக் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால தான் அபிநய்க்கு இந்த அவார்டு தவிர வேறு வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினி சமூகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.